சூரியக்கு 3 தோசை வடகறி, அப்பாவுக்கு 2 தோசை வடகறி, ஒரு காஃபி. சூரிய வந்து 5 தோசை சரி 10 தோசை கூட்டாலும் சரி சாப்பிடுவான். அவன் இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு தெரியாது, நம்ம தான் அளவு பார்த்து கொடுக்கணும். ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சூரியக்கு 3 தோசை கொடுக்க சொல்லி, ஸோ அதனால் சூரியக்கு 3 தோசை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா சூரிய? அப்பா எழுப்பு, அப்பா எழுப்பு. எம்மாடி முருகா, ஏன் செய்ய எத்தனை வட்டம் உனக்கு? ஃபியூரால் முடிச்சு இப்போ தம்பி என்ன பண்ணுறான் பார்க்கலாமா? தலைவரே இந்தாங்க, எத்தனை தோசை இருக்கு உனக்கு? எத்தனை தோசை கேட்ட? ரெண்டா கேட்டா? இந்த ரெண்டு போட்டுக்கு ஐயோ ஐயோ, இவங்கிட்ட உட்கார முடியாது. சரி, எத்தனை தோசை இருக்கு என்ன? ரெண்டு இருக்குடா. மூணு கண்ணு தெரியல உனக்கு? ரெண்டு ரெண்டு தோசை. சரி, தோசை என்ன தோசை? அப்புறம் என்னது? வடகை. எனக்கு சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடு. வா பாத்தி பாத்தி பர, எனக்கு சொல்லிக் கொடு. காக்காக்கு படிக்கிறேன், வடகறி சொல்லிக் கொடு. வடகை 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 வா வடகை வடகை வா இல்லாயும் வடகறியா? இன்னும் ஒரே வாட்டி சொல்லிக் கொடு. வா வடகை 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 சொல்லிக் கொடு. வா 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 லா இம் வகடை வகடை சாப்பிடு. மக்களை தனித்து மறந்துட்டேன். சரி, சாப்பிட்டு முடி, நான் போயிட்டு கீரை வாங்கி வரேன். சொக்கா நல்லா இருக்க, பனியன் யார் கொடுத்தது? எந்த குருஜி? ஒருவாட்டி வந்தார குருஜி சிறடி சாப்பா கோயில இருந்து, தலைப்பெல்லாம் கட்டின அவரா? தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லு, தாடியா? கண்ணடி கண்ணடி போட்டு தாடி மிஸ் எல்லாம் போட்டு குருஜி, தேங்க்ஸ் சொல்லு. நீ சாப்பிட்றேன், நான் விட்டுட்டா, நான் விட்டுட்டா நீ பாப்பா இல்லை, நான் விட்டுறேன். நீ குழந்தை இல்லை, நான் விட்டுறேன் புக்கு அப்புறம் படிக்கலாம். அண்ணா முதல்ல சாப்பிடு, கீரை வாங்கி வரணும். நான் ஒரு கீரை பார்க்கலாம், என்ன கீரை கிடைக்குது? ஆ ஆ என்னது? ஐயோ மறந்துட்டேன் ஐயோ, சூரிய தோசை கொடுக்க மறந்துட்டான், அதை கூப்பிட்றான். ஆ சொல்லு சூரிய. மறந்துட்டேன் வாங்க வாங்க. கிட்ட அது பயப்படுறாங்களே, இப்ப என்ன பண்ணு தெரியுமா? இப்ப என்ன பண்ண தெரியுமா? நிறைய வாங்கிக்க, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. நான் கடைக்கு போட்டு வந்துடுறேன், சாப்பிடு சாப்பிடு, கடைக்கு போட்டு வந்துடுறேன். என்ன ஒன்று தண்ணியா கொடுங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், எல்லாம் பாட்டிலும் தண்ணி இருக்குது. இருந்தாலும் அவர் தண்ணி பிடிச்சி தரணும். அவர் சாயிரம் பிடிச்சிக்கிற வாங்கி வந்திருக்கேன். நீ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறேன், நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உன் சேனலில் போடுவியா? போடுறியா? நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. சிம்பிளாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். புளிச்சக்கீரை கோங்கரா சட்னியும் பண்ணலாம்,
பூத்தின சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம்ல. இது கடையில் மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த துவையல் மாதிரி இல்லைன்னா அந்த ஊர்கா கோக்கரா ஊர்கா சொல்லுவாங்க அது மாதிரியும் பண்ணலாம், கடையிற மாதிரியும் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி புளி போடுவாங்களா? ஆஹா, கொஞ்சமாக, இவ்வளோதான் புளி போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. இது ஆல்ரெடி புளிப்பாக இருக்கு இல்லையா? சரி ஓகே, பண்ணு எப்படின்னு பார்க்கலாம். நீ பண்ணி உன் சேனலில் போடு. வெல்கம் டு பவனி சமையல். ஓகே, ரொம்ப லேட்டாக ஒரு ஃபேஷியல் போட்டிருந்தாங்க, அது எப்படின்னு பாருங்கள். டே டூ ஃபேஷியல் நேற்று வந்து ஃபஸ்ட் நாள் வந்து இந்த பால் மஞ்சளாம் தயிர் மஞ்சள் போட்டாங்க. நேற்று வந்து கடலை பருவம் போட்டு ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க. அங்கே வெல்கம் பவானி சமையல் சேனல் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி பண்ணியிருக்காங்க, ஏழு நாள் ஏழு விதமான ஃபேஷியல் எனக்கும் நீ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாளைக்கும் என் மூஞ்சி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது தெரியுதுங்களா, பயங்கர கருப்பாக என்ன. சரி இன்னைக்கு உங்களுக்கு போடுறேன். சரி ஓகே, ஒன்று ஃப்ரெட்டு பிரெட்டாக இருக்காங்களேன். சரி கொண்டாந்து கழிச்சு மூஞ்சி வாஷ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ டிஃபன் கீழே அப்பவும் தம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். புளிச்சக்கீரை பண்ண போகிறேன்னாங்க, அதுக்கு வந்து வடகம் கேட்டிருந்தாங்க. வடகம்னா தாளிக்கிற வடகம். அது போய் வாங்கணும், தக்காளி வாங்கணும், பச்சை வாங்கணும்மா. சரி நான் போய் வாங்கி வந்துடுறேன். உங்கள் வீட்டில் என்ன மதியானம் இன்னைக்கு மறக்காமல் வெல்கம் டு பவன் சேனல் பாருங்கள். புளிச்சக்கீரை போட்டிருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம். ஓகேவா, வாங்க போய் வடகம் வாங்கி வந்துடலாம். சூரிய துணி மொட்டை மாடி எத்தந்தாச்சு, ஒரு மூட்டை இருக்குது பாருங்கள் எம்மாடி. சரி கடைக்கு போய்ட்டு வடகம் தக்காளி வெங்காயம் சாப்பாடு. சூரே சூரே அம்மாடி 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 புல் சவுண்ட் வச்சிருக்க. போட்டிருக்கேன், அப்புறம் நான் மடிச்சு கொடுக்குறேன், நீ மடிக்காத. கடைக்கு போட்டு வந்துடுறேன் அண்ணா, பாய். சூரே சூரே, இப்போ நான் சூரியிட்ட பேசுறது, நான் சௌராஷ்டிரில் பேசுகிறேன். சூரே இல்லை பெட்ஷீட் வச்சு லுங்காஸ்க்கு முழிச்சு தோவி, நீ மே அவித்தோட சாடி முழிச்சு சோ, ஓட்ட தோது அத்தை முழிச்சு நோக்கா வீட்டை முழிச்சு தோ சோ. சரி அவர் அத்தை வத்துக்கிறேன் கொஞ்சம் சொல்லு. காய் காய் பூசி காய் ஆமி காய் வத்தமில்ல இங்கே கல்யாணம் அங்கிரிஜியில் அப்படியே பாய். வடகம் இருக்கா? வடகம் அந்த தாளிப்பாங்கல்ல வடகம் இல்லையா? சரி ஓகே, வேறு கடையில் இருக்கா பார்த்துன்னு வரேன். இவர் கடையில் இல்லை வடகம், இன்றைக்கெல்லாம் தெரியலையே. வடகம் கிடச்சா நல்லாயிருக்கும், அதே இந்த குடிச்சிக்கிற தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இவர் ஃப்ரெண்டு கடை இருக்குது. சார் சார் இருக்கீங்களா? இல்லையா, வடகம் இருக்கா நம்மக்கிட்ட? வடகம் தாளிக்கிற வடகம் அது இல்லை. ஆ அது சிப்ஸ் இல்லைம்மா, கடுகு அதோடு போட்டு தாளிப்பாங்கல்ல. இல்லைம்மா, கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா அதோட கொஞ்சம் வடகம் மாதிரி போடுவாங்க. ஆ சரி ஓகே ஓகே, நான் வந்து பார்க்குறேன். சரி சரி ஓகே ஓகேம்மா, விடுமா பரவாயில்ல. அவன் வடகம்னா தெரியல உங்களுக்கு. சரி வேறு எதனா கடலில் கேட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் கடையில் இங்கே கடையில் நான் பார்த்தேன், உன கடையில் அந்த அம்மாவுக்கு வடகனான்னு தெரியல, நான் என்ன பண்ணுறது. அது இந்த கடையில் இருக்கு, இது நம்ம ஃப்ரெண்டு கடை தான். இருக்காங்களா மா? வடகம் இருக்குமா? தாளிப்பாங்களா வடகம் எங்க? ஆ அந்த கடையில் அங்கே இருக்கான்னு பார்க்க, இங்கே ஒரு கடை இருக்குது, இப்போ கேட்டு வந்துடுறேன். இங்கே ஒரு கடை இருக்குது, நம்ம இங்கே இருக்கும் நினைக்கிறேன் நான். அவர் வாட்டி பேசுகிறவ பார்த்தேன் நான், இருக்கான்னு பார்க்கலாம். மா வணக்கம்மா, வடகம் இருக்கா நம்மக்கிட்ட? தாளிக்கிற வடகம் ஒருவாட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சுமா பேக்கெட்டில் இல்லையா? சரி ஓகே வரம்மா, இந்த அம்மா கடையிலையும் இல்லை. சரி வேகனா போய் பார்க்கலாம். இங்கே சரவணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அம்மா, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி இன்னும் எத்தனை கடைக்கு அலையணுமோ. போய் பார்க்கலாம். சரி போய் பார்க்கலாம், எங்கள் ஆளையே காணும். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா? தம்பி வடகம் இருக்கா நம்மக்கிட்ட? ஆ வடகம், அப்பா நீ தான்ப்பா கரெக்டாக சொன்னேன், தாளிப்பு வடகம்ன்ட்டு. வடகம்னா நிறைய பேர் என்னன்னு கேட்டாங்க ஒரு அம்மா, எந்த இடத்துல இருக்கு? ஆ அதான் அதான் கரெக்டு கரெக்டு. ஆ அதான் அந்த அம்மா கூட வத்தல் இருக்கு. நான் இல்லைம்மா வடகம்மான்னு கேட்டேன் நான். எங்கே இருக்கு? நேராக இங்கே வந்துக்கலாம் போல இருக்கேன். ஆ இதான்ப்பா கறி வடகம்,
பொரித்த குழம்பு, வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் கூட்டு எல்லாத்துக்கும் தாளிப்பு வடகம். இதே தான், இதே தான் ரைட். ஸோ வத்தல்லாம் இருக்குது. இதோட விலை பாருங்கள், 60 ரூபா. கிடச்சா போதும் நம்மளுக்கு, காசை பற்றி பிரச்சனை கிடையாது. மீனாஸ் வடகம், சரி போனவங்க. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் வடகத்துக்கு அலையணுமோன்ட்டு. போகலாம் வாங்க, இந்த கடைக்கு வந்தாலும் இங்கே நின்றுவேன். சோடா இருக்கான்னு பார்க்கணும். சோடா இருக்கா, சோடா இருக்கா, சோடா இருக்கா, சோடா இருக்கா, சோடா மட்டும்தான் இல்லை. இதெல்லாம் பார்த்து டெம்ட் ஆகிடுது எனக்கு. மா சோடா இல்லையா? அது எனக்கு எனக்கு பிடிச்ச தேர இதெல்லாம் கிடக்கு. இல்லை சோடா மட்டும் இல்லை. சரி ஓகேம்மா, வேறு என்ன சாப்பிடுன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு சோடா தான் ஃபேவரெட்டு. இதெல்லாம் 10 ரூபா தான். தக்காளி வாங்கிக்கலாம். அண்ணாச்சி தக்காளி எவ்வளோ இன்னைக்கு? தக்காளி 70 ரூபாய். 70? சரி ஓகே, கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? ஆமாம், நேற்று 80 இருந்து நீ 10 ரூபா குறைஞ்சி. பரவாயில்ல, இந்தாங்க 1 கிலோ போடுங்க. நம்ம தக்காளி பார்த்தோன்னே தெரியும். ம், பல பலான்னு இருக்குது.